கால்பந்தாட்டத்தை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் வெற்றிகரமாக அமைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை முதலில் வேண்டிக் கொள்ளுகின்றேன். கால்பந்தாட்டத்தை வைத்து நீங்கள் படம் எடுக்க வேண்டுமா? அது மட்டுமல்ல, சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டுமா? கால்பந்தை விளையாடுங்கள். உங்கள் வாழ்க்கையின் யதார்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டுமா? கால்பந்தை விளையாடுங்கள். காதலிக்க தெரிந்து கொள்ள வேண்டுமா? கால்பந்தை விளையாடுங்கள். எல்லா வாழ்க்கையினுடைய அனைத்து குணாதிசயங்களையும் கொண்ட ஒரு ஆட்டம் கால்பந்தாட்டம். அதனால தான் உலகம் எல்லாம் அதிக ரசிக பெருமக்களை கொண்ட ஆட்டம் கால்பந்தாட்டம். இந்த இடத்துல நான் கண்டிப்பாக ஒரு செய்யிங் சொல்லவேன், சொர்க்கத்தை அடைய வேண்டுமா நீங்கள் கால்பந்தை விளையாடுங்கள் என்று சொன்னது நான் அல்ல, விவேகானந்த சுவாமிகள் சொல்லியிருக்கார். யூ கேன் கூகுள் சர்ச்ல பாருங்க, ஒன் கேன் ரீச் ஹெவன் பை பிளேயிங் ஃபுட்பால் தேன் பை ரீடிங் ஹோலி ஸ்கிரிப்ட்ஸ் சொல்லியிருக்கார். ஒன் கேன் ரீச் ஹெவன் பை பிளேயிங் ஃபுட்பால் தேன் பை ரீடிங் ஹோலி ஸ்கிரிப்ட். கால்பந்தாட்டம் இப்போ நான் சொன்னேன்னா, நான் வந்து ஒரு பைத்தியக்காரன் கால்பந்தாட்டு விளாட்றான் இவன் சொல்கிறான்னு சொல்லுவாங்க. ஏன்னா யார் சொல்லியிருக்கா? உலகமே ஏற்றுக்கொண்ட மகான், ஆன்மீகத்தினுடைய மகான், அவர் சொல்லியிருந்து ஏற்றுனா அப்போ அதில் என்ன சூட்சமம் என்ன கொஞ்சம் யோசித்து பார்த்தேன். ரொம்ப நாளாகவே இந்த கால்பந்தாட்டத்தை வச்சு வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்கறது, கால்பந்தாட்டத்தை வைத்து காதலிப்பதை ஒப்பிட்டு பார்ப்பது, இதுவே நான் நோக்கமாக கொண்டு பார்த்துன்னு இருக்கேன். எத்தனை படம் வேண்டுமானாலும் வாங்க, கால்பந்தாட்டத்தில் உங்களுக்கு டாபிக் நான் தரேன். அவ்வளோ இருக்குது கால்பந்தாட்டத்தில். இந்த சொர்க்கத்தை அடைய வேண்டுமா அவர் சொன்ன சூட்சமம் என்ன, அதனுடைய சாராம்சம் என்னன்னு பார்க்கும்போது ரெண்டு பாருங்க ஒப்பீடு பண்ணியிருக்கார். கால்பந்தும் உருண்டை, இந்த உலகமும் உருண்டை, இரண்டும் மனிதனுக்கு காலுக்கடியில்ன்னு. எந்த ஒரு மனிதன் அந்த உருண்டு ஓடக்கூடிய பந்தை கட்டுப்பாட்டில் வைக்க தெரிந்தவனாக இருக்குகின்றானோ, அதே போன்று வாழ்க்கையிலும் அவன் ஆசாபாசங்கள் ஆடம்பரங்கள் பல பலவீனங்களுக்கு எல்லாம் ஆளாகாமல் தன்னை கட்டுப்பாட்டில் வைத்து தன் வாழ்க்கையை நடத்துவான் என்பதற்கான ஒரு 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 சூட்சமமான ஒரு மெசேஜை நம்ம கொடுத்துட்டு போயிருக்கார். ஸோ கால்பந்தாட்டம் என்பது மனிதனை ஒரு உருண்டு ஓடக்கூடிய பந்தை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பவன் தன் உணர்வுகளை எப்படி கட்டுப்பாட்டில் வைக்க முடியும் என்பதற்கு மிகப்பெரிய உதாரணம். வாழ்க்கையின் யதார்த்தம் என்ன? வாழ்க்கையின் யதார்த்தம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எ சென்ஸ் ஆஃப் லைஃப் இஸ் நத்திங் பட் ரிசீவிங் டு ஷேர். நீங்கள் இப்போ அடைந்த வெற்றி, நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் எல்லாமே தனியாக உங்களை ஒரு ரூமில் விட்டுட்டு, பிரபுஜித் சார் வெற்றி அடைஞ்சிட்டார், அவருடைய படம் வெற்றிகரமாக போயிடுச்சு, பணம் நிறையா சம்பாதிச்சிட்டார், ஆனால் யார்கிட்டையும் பேசக்கூடாது, யார்கிட்டையும் பகிரக்கூடாது, யார்கிட்டையும் நீங்கள் இதை பற்றி ஷேர் பண்ணக்கூடாதுன்னு அவர் சந்தோஷமாக இருப்பாரா? இல்லை, அடைந்த வெற்றியை அடைந்த புகழை அனைத்து மக்களிடம் பகிர்ந்து கொள்வது தான் வாழ்க்கையின் யதார்த்தம். இதையும் கால்பந்தாட்டம் விளக்கியிருக்கிறது. எப்படி தெரியுமா? நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய உருண்டோட பந்தை நான் வச்சுக்கணும், நானே வச்சுக்க முடியாது. ஐ ஹாவ் டு ஷேர் இட் டு மை பிளேயர்ஸ் டு ரீச் த கோல். ஸோ த ரீச் எசன்ஸ் ஆஃப் லைஃப்னுடைய மெயின் இது என்னன்னா, எதையும் சம்பாதிப்பது தனக்காக அல்ல, இது மற்றவர்களுக்காக என்பது அழகாக சொல்லக்கூடிய பாடம் வந்தது கால்பந்தில் இருக்கு. டெசிஷன் மேக்கிங், டெசிஷன் மேக்கிங்கில் இன்றைக்கி ரொனால்டோக்கு 300 கோடி ரூபாய் பணம் கொடுத்து அவனை விளையாட வைக்கிறாங்க. என்ன, ஹீ இஸ் குட் தேர் இன் தட் கோல் ஸ்கோரிங் அட்டாக்கிங் தேர்ட் ஏரியாவில், அவனுக்கு வரக்கூடிய பந்தினுடைய வேகம், அவனுடைய விளையாட்டு வீரர்கள் எங்கே இருக்கிறார்கள், எந்த பகுதியில் இருக்கிறோம், நான் என்ன செய்ய வேண்டும், வெற்றி ஐ மீன் 3 கோல் அடித்து முன்னணியில் இருக்கிறோமா இல்லை பின்னணியில் இருக்கிறோமா என்று இந்த பந்து வரத்துக்கு முன்னாடி டிசைட் பண்ணி ஆகணும். என்ன ப்ரெஷர் யோசிச்சு பாருங்கள். அப்போ டெசிஷன் மேக்கிங் எவ்வளோ ப்ரெசைஸாக எடுக்கணும் அவன், அப்போ தான் அவன் சிறந்த விளையாட்டு வீரராக முடியும். 300 கோடி ரூபாய் இன்றைக்கி அவனுக்கு அதிகமாக பே பண்ணிட்டு இருக்காங்கன்னா காரணம் என்னென்னா, அந்த இடத்திலே அந்த விளையாட்டு மைதானத்திலே அவனை விட சிறந்த விளையாட்டு வீரர் வேறு யாரும் அல்ல, அந்த விளையாட்டு மைதானம் அவனைத்தான் வரவேற்கிறது என்பதை உணர்த்துகிறார். அடுத்தது நம்பிக்கைக்கு சொல்கிறான். இறையச்சம் வைக்கின்றோம், இறைவன் மீது நம்பிக்கை வைக்கின்றோம், என் மீது என்னுடைய அருட்கொடை மீது யாரும் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள் என்று இறைவன் சொல்லியிருக்கின்றான். அதற்கு பொருத்தமாக நேற்று நடந்த செமிஃபைனல் மேட்ச்ல ரியல் மேட்ரிட் வர்சஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க, மான்செஸ்டர் சிட்டி மேட்ச் செகண்ட் லெக் செமிஃபைனல் நடந்தது. ஃபர்ஸ்ட் லெக்ல 4-3 லீடிங் மான்செஸ்டர் சிட்டி, ரியல் மேட்ரிட் ஹோம் கிரவுண்ட்ல நடக்குது. 90 நிமிட ஆட்டம் டிராவில் முடிந்தது, டிராவில் முடிந்தது, லீட் அவங்களுக்கு சாலிட் பொசிஷன்ல இருக்காங்க. எம்சிஐ 1 கோல் அடிச்சு, அங்கே 1 கோல் அடிச்சு, 5-3 அக்ரகேட், 90th minute கேம் முடிய போகுது. அப்போ கூட நம்பிக்கை இழக்காமல் அவங்க விளையாடுறதுனால 90th minute 2 கோல் அடிச்சு ஈக்குவலைஸ் பண்ணி 5-all ட்ரா மேட்ச் ஆகி எக்ஸ்ட்ரா டைமுக்கு போயிட்டு ரியல் மேட்ரிட் ஜெயிக்குது. எப்படின்னு கேட்டாங்க, எப்படி, வாட் இஸ் தி கம்போஷர், எப்படி இந்த இதனா, வி டிட்ன்ட் கிவ் அப் டில் த எண்ட். ஏன் ஏன்
ஏன்னா அந்த உருண்டு ஓடக்கூடிய பந்தானது அந்த கோல் அந்த கோட்டை தாண்டுவது ஒரு செகண்ட் ஆகாது. அது ஏன் அந்த இறுதி நிமிடத்தில் நடக்கக்கூடாது என்ற நம்பிக்கை வைத்தம்பர் இறைவன் மீது, அதனால் கிடைத்த வெற்றி அப்படின்னா யோசித்து பார்க்க வேண்டும். எல்லா வாழ்க்கையும் காதல், காதலை பற்றி இவங்க வச்சு படம் எடுத்திருக்காங்க, நிச்சயமாக அதை வெற்றி போடும். ஏன் தெரியுமா, நான் உதாரணமே பிளேயருங்களுக்கு இதுதான் கொடுப்பேன். ஃபுட்பாலுக்கோசரம் ஃபுட்பால் விளாட, ஃபுட்பால் இந்தியா விளாடணும், தமிழ்நாடு விளாடணும்னு விளாடாத. அப்போ நான் உதாரணம் கொடுப்பேன் என் குளோ பிளேயர்ஸ்க்கு. இடையே ஒரு பொண்ணை காதலிச்சுன்னா அவட்ட எவ்வளோ சொத்து இருக்குன்னு பார்க்காதறான். அந்த பொண்ணை காதலிடான்னு, அந்த பொண்ணை காதலிச்ச சொத்தெல்லாம் தானாக வருண்டான். அதே மாதிரி தான் நீ கேமை விளையாடுறா, இந்தியா உன் பின்னாடி வரும், தமிழ்நாடு உன் பின்னாடி வரும், மக்கள் உன் பின்னாடி வருவாங்க. நீ பயண வேண்டிய வேலை என்ன, பள்ளத்தை நோண்டு தண்ணி தானாக வருவாங்க. நீ காதலிக்கிறது தான் உன் வேலை, அதை காதலிச்சா போதும் உனக்கு வெற்றி கிடைக்கும். இந்த பட தயாரிப்பாளர்களை பற்றி சொல்கின்றேன், இவர்களுடைய கடினமான உழைப்புக்கு ஒரு உதாரணமும் சொல்லுகின்றேன். 2002 உலகக்கோப்பை கால்பந்தாட்ட போட்டியில் பிரேசில் வென்ற போது ஃபிலிப்ஸ் ஸ்கொலாரி அவருடைய பயிற்சியாளர்கிட்ட ஒரு பத்திரிகையாளர் கேட்குறாரு, உங்கள் கேமை பார்த்தா அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது, அவ்வளோ என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குது, ஆனால் யூரோப்பியன் ஸ்டைல் ஃபுட்பால் பார்த்தா பவர் ஸ்பீட் ஸ்ட்ரென்த் எல்லாமே இருக்குது, கொஞ்சம் கஷ்டமாக தெரியுது. உங்கள் ஆட்டத்துக்கும் அவங்க ஆட்டத்துக்கும் வித்தியாசம் என்ன, ஏன் உங்கள் ஆட்டம் மட்டும் அவ்வளோ சந்தோஷமாக நீங்கள் ஆடுறீங்களே, ஆக இருந்தும் கூட 2002 வேர்ல்ட் கப்பில் வின் பண்ணீங்களேன்னு கேட்கும்போது ஒன்று சொன்னார், அன்னப்பறவை உதாரணம் கொடுத்தார். அன்னப்பறவை பார்த்தீங்கன்னா தண்ணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக போகும், பார்த்துருக்கீங்களா? ஆனால் அது அவ்வளோ ஸ்மூத்தாக போகிறதுக்கு தண்ணிக்கு கீழே அது எவ்வளோ வேகமாக காலடிக்கணும் தெரியுமா? அவ்வளோ கஷ்டப்பட்டதின் காரணத்தினால், எங்கள் திரைக்கு பின்னால் நாங்கள் பயிற்சி எடுத்ததின் காரணம் இன்றைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த ஆட்டம் அப்படின்னார். அதே மாதிரி தான் இந்த பட தயாரிப்பாளர், இந்த பின்னணியில் இருக்கிறவங்க அத்தனை பேருடைய முயற்சியும் அன்னப்பறவையை போன்று ஸ்மூத்தாக சென்று அவர்கள் வெற்றி அடைவார்கள் என்பதற்கு எந்த வித மாற்று கருத்தும். இதற்கு ஒரு குரலோடு நான் முடித்துக் கொள்கின்றேன். இலர் பலராகிய காரணம் நோற்பார் சிலர் பலர் நோலாதவர் அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறள் என்ன சொன்னான்னா, இல்லாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. இலர் பலராகிய காரணம் நோற்பார் சிலர், சிலர் தான் நோன்பு நோக்குறாங்க யார், சிலர் தான் தவம் கிடைக்கிறாங்க யார், சிலர் தான் தியாகம் பண்றாங்க யார், வெற்றியை அடைவதற்கு அவங்களுடைய எண்ணிக்கை கம்மியா இருக்கு. பெரும்பாலானோர் அதை பற்றி தியாகமும் கிடையாது, அதுக்கான தவமும் கிடையாது, ஆனால் எப்படி வெற்றி கிடைக்கும்? ஆனால் இந்த பின்னணி ஆட்டக்கார, இந்த பின்னணி குழு, இந்த பட தயாரிப்பாளர் நாகராஜ் பாய் துரைலிங்கம் அவர்களுடைய, இந்த ஹீரோ ஹீரோயின் அவங்க பட்டிருக்க கஷ்டத்துக்கு, அவங்க பண்ண தியாகத்திற்கும், அவங்க பண்ண தவத்திற்கும் நிச்சயமாக அந்த சிலரில் இவரும் ஒருவராக இருப்பார் என்று எல்லாம் வல்ல இறைவனை நான் கைவேண்டி கேட்டுக்கொள்ளுகின்றேன். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம்.